முழுமையான கீழ்ப்படிதல். மேற்படிக்கு முதல் படி சொற்படி கீழ்ப்படிவதுதான். பல நேரங்களில் நாம் பாதி கீழ்ப்படிந்தும் மீதி கீழ்ப்படியாமலும் இருப்பதுமாக நம் வாழ்வை தொடங்குகிறோம். அது நமக்கு அத்தனை ஆசீர்வாதமாக இருப்பதில்லை. ஒரு நாள் திருவள்ளுவர் தன் வீட்டில் உள்ளே இருந்தபடி தோட்டத்தில் உள்ள கிணற்றில் தண்ணீர் இறைத்துக் கொண்டிருக்கும் தன் மனைவி வாசுகியை அழைக்கின்றார் அவசரமாக. அந்த சமயத்தில் அம்மையார் வாசுகி கிணற்றில் வாளியை இறக்கி தண்ணீரை மொண்டு கொள்ள துவங்கி இருக்கிறார்கள். ஆழமான நீண்ட கிணறு அது. இப்போது நீரால் நிரப்பப்பட்ட அந்த வாளி பாதி கிணறு வந்துவிட்டது. தன் கணவரின் அழைப்பு கேட்டதும் அந்த வாளியை அப்படியே விட்டுவிட்டு உள்ளே ஓடினார்கள் வாசுகி அம்மையார். நீரால் நிரப்பப்பட்ட வாளி அப்படியே நின்றதாக தமிழ் பெரியவர்கள் கூறுகிறார்கள். அதாவது உண்மையான கணவருக்கு கீழ்ப்படிந்து பத்தினியாய் இந்த அம்மையார் வாழ்ந்ததற்கான அடையாளம் இது என்கின்றனர். இது உண்மையா கதையா என வாதம் செய்ய வேண்டாம். முழுமையான கீழ்ப்படிதலுக்கு ஒரு மேன்மை இருக்கத்தான் செய்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். மற்றொரு முறை தன் கணவருக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருக்கும் போது கொங்கணவர் என்ற முனிவர் யாசகம் கேட்டு அம்மா என அழைக்கிறார். அவர் மிகுந்த சக்தி வாய்ந்தவர் என்பதை கதை சொல்லுகிறது. அவர் நடந்து சென்ற ஒரு சமயம் பறந்து கொண்டிருந்த கொக்கு அவர் தலையில் எச்சமிட்டு விடுகிறது. கோபத்துடன் அதை கொங்கணவர் அண்ணாந்து பார்த்தபோது அந்த கொக்கு எரிந்து விழுந்ததாக சொல்கின்றனர். அவர் அழைத்தும் உடனே வராத வாசுகி மேல் முனிவருக்கு கோபம் உச்சத்தை தொட்டது. வாசுகி அம்மையாரின் தாமதத்திற்கு காரணம் தன் கணவருக்கு செய்து கொண்டிருக்கும் பணிவிடையை இன்னும் முடிக்கவில்லை. தாமதமாய் வந்த அவர் கொங்கணவரை பார்த்து என்ன வேண்டும் என்ற போது அவரோ கோபத்துடன் வாசுகி அம்மையாரை பார்த்தார். அதற்கு அந்த அம்மா சொன்ன பதில், கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா என்றார். அதாவது முழுமையான கீழ்ப்படிதல் மிகப்பெரிய ஆற்றலை நமக்கு தருகிறது என்பதை வாசுகி அம்மையாரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம். மேற்கண்ட நிகழ்வு உண்மையானதோ அல்லது கற்பனையோ, ஆனால் கீழ்ப்படிதலுக்கான உதாரணம் இது. நண்பர்களே, இறைமகன் இயேசு பிதாவாகிய தேவனுடைய விருப்பத்திற்கு உடனடியாக கீழ்ப்படிந்து இந்த பூமியில் அவதரித்தார். அவர் மரணத்திலும் முழுமையான கீழ்ப்படுதலை வெளிப்படுத்தினார். அதனால் தான் இயேசு பெருமான் இந்த முழு உலகத்திற்கும் இரட்சகராக இருக்கிறார். நாம் அனைவருக்கும் முழுமையான கீழ்ப்படிதலை இறை இயேசு தந்து நம்மை வழிநடத்துவார். காட் பிளஸ் யூ.